Asus 10Gb network adapter உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ உங்களோட லோக்கல் நெட்ஒர்க்கை 10Gb ஸ்பீடுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இது வந்து கம்ப்யூட்டரில் சேர்க்கக்கூடிய PCIe டைப் எக்ஸ்பேன்ஷன் கார்டு. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னதான் ஒயர்லெஸ் நெட்ஒர்க் நிறைய பயன்படுத்த ஆரம்பித்திருந்தாலும் ஒயர்டு நெட்ஒர்க் மாதிரி ரிலையபிளான ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வீட்டில் இப்போ இருக்கிற இன்டர்நெட்கள்லாம் ஒரு காலத்தில் 1 MB நெட்ஒர்க் கனெக்ஷன் இருந்தது. உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்க ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் அவ்வளோதான் கனெக்ஷன் இருந்தது. 100 MB இருந்தது, அதுக்கப்புறம் 1 GB வந்தது, 2.5 GB, 5 GB, 10 GBன்னு வந்துருச்சுங்க. இப்போ பெரும்பாலான கம்ப்யூட்டரில் நார்மலாக வர்றது 1 GB தான். இந்த 1 GB கூட கிகா பைட் கிடையாது. ஸோ பிட்டுன்றது டிரான்ஸ்ஃபர் ரேட்டை மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, பைட்டுன்றது டேட்டாவோட சைஸை மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் 1 GB ஃபைலை 1 GB நெட்ஒர்க்கில் அனுப்பினீங்கன்னா 8 செகண்ட் ஆகும், 1 செகண்ட் ஆகாது. ஸோ இது வேறு மெஷர்மெண்ட், அது வேறு மெஷர்மெண்ட், நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளோட நெட்ஒர்க்கை 10 GB அப்கிரேட் பண்ண போகிறோம். அதனோட ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்மளோட கம்ப்யூட்டரில் இந்த நெட்ஒர்க் கார்டை ஆட் பண்ணுறோம். இது வந்து PCIe நெட்ஒர்க் அடாப்டர், இப்போ புதுசாக நம்ம வாங்கியிருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் உள்ள என்னென்ன காம்பனண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 10 GB நெட்ஒர்க் அடாப்டர் மிகவும் யூஸ்ஃபுல்லானது யாருக்கு அப்படின்னா, யூடியூப் வீடியோக்கள் செய்கிறவங்க, நிறைய ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங் செய்கிறவங்க, இல்லை இந்த மாதிரி நிறைய மீடியா ஸ்டோரேஜ் வச்சுருக்கவங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட கம்ப்யூட்டரில் ஃபிசிக்கலாக ஹார்ட் டிரைவ் ஸ்பேஸ் ரொம்ப லிமிட்டட். 5 GB வைக்கலாம், இப்போ 5 TB வைக்கலாம், 10 TB வைக்கலாம். ஆனால் அதுக்கும் மேலே பத்திரமா வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோரேஜை வெளியே தான் வைக்கணும். நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேஸ் டிரைவ். அந்த நேஸ் டிரைவில் வச்சுட்டு டைரெக்டாக இந்த மாதிரி ஃபாஸ்ட் நெட்ஒர்க்கில் டைரெக்டாக நேஸ்லேருந்து கம்ப்யூட்டருக்கு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணலாம். லோக்கல் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இது மூலிமா நம்ம வீடியோக்களை ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணி ஃபாஸ்ட்டாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம், டைம் கன்சம்ஷன் லெஸ் ஆகும். இது வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. ஓகே, நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம். இதில் பாருங்கள், நெட்ஒர்க் கார்டு, ஒரு லோ ப்ரொஃபைல் அடாப்டர் இருக்குது. இந்த ஒரு சில கம்ப்யூட்டர் வந்து சின்னதாக இருக்கும் இல்லையா பார்க்க, அந்த சைஸில் அது வந்து லோ ப்ரொஃபைல்னுவாங்க. அந்த அதுக்குண்டான அடாப்டர் இதுவும் மாற்றலாம். வேணும்னா ஃபுல் ப்ரொஃபைல் அடாப்டர் அதிலேயே போட்டிருக்காங்க. நம்ம இதையும் வெளியே எடுப்போம். இது இல்லாமல் இந்த பாக்ஸில் மேனுவல், வாரண்டி கார்டு, குவிக் செட்டப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி ஒன்று, சிடி ஒன்று, டிரைவர்ஸோட சிடி ஒன்று கொடுத்துருந்தாங்க முதல்ல பார்த்தோம். நெட்ஒர்க் கார்டு எடுப்போம். ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இது வந்து PCIe அடாப்டர். PCIe-ல ஒரு சில வகைகள் இருக்குது, ஒரு சில வெர்ஷன்கள் இருக்குது. இது வந்து PCIe 3 நினைக்கிறேன். ஆனால் உங்கள் மெஜாரிட்டி நீங்கள் வாங்குகிற எல்லா கம்ப்யூட்டருமே இதை சப்போர்ட் பண்ணும். உங்களோட கம்ப்யூட்டரில் எக்ஸ்ட்ராவாக PCIe ஸ்லாட் இருக்கும். பாருங்கள், இதுதான் நல்ல ஒரு கூலிங் ஹீட் சிங்க்கு மேலே வச்சுருக்காங்க. அந்த சிப்பில் ஒரே ஒரு ஈத்தர்நெட் அடாப்டர் மட்டும் பின்னாடி இருக்குது, அதாவது நம்ம ஈத்தர்நெட் ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கான பின். நார்மலாக பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே பாருங்கள். இது நம்மளே அசம்பிள் பண்ண கம்ப்யூட்டர். ஸோ இதில் பார்ட்ஸ் எல்லாம் நம்மளே பண்ணது. இதில் பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். அந்த பிளாக் கலரில் இருக்கிற ரெண்டுமே PCIe 16 ஃபுல் சைஸ் போர்ட். அதில் நீங்கள் PCIe எந்த சைஸ் வேணால் இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த சின்ன கலர் எல்லோ கலரில் இருக்கிறது PCIe 1, அது வந்து பழைய வெர்ஷன், அதுவும் வேணும்னாலும் பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வேகமாக போகிறதுன்றால அந்த கருப்பு கலர் இதில் தான் போட முடியும். யூஸ்வலாக உங்களோட மதர் போர்டு மாடல் பொறுத்து 3, 4, 5 இருக்கும். இங்கே வந்து 4 இருக்குது. நம்ம அதில் ஒன்று ஆல்ரெடி வீடியோ கார்டு வச்சுருக்கோம். இப்போ ரெண்டாவதாக நம்ம இதில் வந்து நெட்ஒர்க் கார்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போர்ட்டுக்கு நேராக இருக்கிற அந்த ஸ்லாட் கவரை கழட்டியாச்சு. கழட்டிட்டு இப்போ இந்த PCIe நெட்ஒர்க் அடாப்டரை கரெக்டாக அந்த PCIe ஸ்லாட்டில் ப்ளக்இன் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து தொடணும், எல்லா இடத்துலையும் தொடும்போது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடாது உங்கள் கையில். ஸோ கரெக்டாக அடியில் மேட்டெல்லாம் போட்டு பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெட்ஒர்க் கார்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்க்ரூவை திருப்பி போட்டுட்டு நல்லா செக்யூராக இருக்கான்னு பார்த்துக்குறோம் ஒரு தடவை. ஆல்ரெடி உங்கள் மதர் போர்ட்லேயோ இல்லை உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ நெட்ஒர்க் அடாப்டர் இருக்கலாம். இந்த கம்ப்யூட்டரில் 1 GB நெட்ஒர்க் அடாப்டர் இருக்குது, அதாவது 1 GB. நம்ம இப்போ 10 GB நெட்ஒர்க் அடாப்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஒன்றும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ரெண்டு பக்கமும் அதே 10 GB இருந்தால் தான் சப்போர்ட் பண்ணும். ஒருத்தர் மட்டும் 10 GB வச்சுருந்தா பத்தாது. ஸோ நான் கம்ப்யூட்டரில் இருந்தால் மட்டும் பத்தாது, என்னோடய கம்ப்யூட்டரோட மற்ற பக்கத்தில் இருக்க கருவியிலையும் 10 GB இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன், இப்போ டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு அந்த புதுசாக ஆட் பண்ண நெட்ஒர்க் அடாப்டர் ரைட் கிளிக் பண்ணி டிரைவர் இருக்கான்னு பார்த்தேன். அப்புறம் நம்ம சிடியில் வந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக சிடியில் வந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. எதுக்கும் ஒரு தடவை நான் விண்டோஸில் ஏதாவது புது டிரைவர் இருக்கான்னு அப்டேட் செக் பண்ணி பார்க்குறேன். அதுவே தானாக தேடி இதோட பெட்டர் டிரைவர் என்ன இருக்கான்னு கண்டுபிடிச்சி சொல்லுதான்ட்டு.
பட் எதுவும் இல்லை. ஸோ நம்ம சிடியில் வந்த டிரைவரை தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. இப்போ பாருங்கள், எனக்கு புதுசாக ஒரு நெட்ஒர்க் அடாப்டர் வந்திருக்கு. நான் அதனால் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கரெக்டாக செட்டிங்ஸ்லாம் பார்த்துக்கிறேன். நான் ஐபி அட்ரஸ் செட்டிங்ஸ் எல்லாம் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸா டைனாமிக் ஐபி அட்ரஸா அப்படின்னு கேட்குது. நம்ம டைனாமிக்லேயே இப்போயே வச்சு செக் பண்ணுவோம். ஏன்னா என்னோடய அதர் சைடில் நான் வந்து ஒரு நாஸ் டிரைவை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த நேஷ் டிரைவில் எனக்கு 5 GB தான் மேக்ஸிமம் அதனோட போர்ட்டோட ஸ்பீடு. அதனால் என்ன தான் நான் 10 GB வந்திருந்தாலும் 5 GB ஸ்பீடோடு தான் கனெக்ட் ஆகும். இப்போ ரெண்டு டிரைவு நான் வந்து 1 GB டிரைவ் மூலிமா கனெக்ட் பண்ண நெட்ஒர்க்கை அதே லொக்கேஷனை 5 GB மூலிமா கனெக்ட் பண்ண நெட்ஒர்க்கையும் கனெக்ட் பண்ணி ரெண்டுத்துக்கும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறப்போ, ஒரு மேப்டு நெட்ஒர்க் டிரைவ் 5 GB டெஸ்ட் பண்ணுது, இன்னொன்று 1 GB டெஸ்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இப்போது 1 GB. நான் முதலே சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கட்டும், 1 GB 1 GB கிகா பைட் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக கிகா பைட்டுன்றது டேட்டாவோட சைஸை குறிக்கிறது, கிகா பிட்ன்றது வேகத்தை குறிக்கிறது. ஸோ 1 GB 8 GB சமம். ஸோ ஒரு யூனோ 1 × 8 நீங்கள் அப்படி கணக்கு வச்சுங்க. நான் இப்போ வந்து ஸ்பீட் டெஸ்ட்டை வந்து 1 GB நெட்ஒர்க்கில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் எனக்கு வர பெட்டர் ஸ்பீடு வந்து 111 MB. ஸோ 8 இதை அப்படியே 8 பண்ணிங்கன்னா 1 GB 1000 அந்த மாதிரி இல்லையா. ஸோ நீங்கள் அப்படி கணக்கு எடுத்துக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு 70% ஸ்பீட் தருது அந்த 1 GB 70% ஸ்பீட் ஸ்பீட் தருது. இதையே நான் இப்போ 5 GB நெட்ஒர்க்கில் டெஸ்ட் பண்ணுறேன். 10 தான், ஆனால் 10 என்னோட நேஸ் ஒன்றும் சப்போர்ட் பண்ணலை. அதை இன்னொரு வீடியோவில் ஃபியூச்சரில் பார்க்கலாம், அதை அப்கிரேட் பண்ணி அப்போ 10 டெஸ்ட் பண்ணுவோம். இப்போது 5 GB என்னோடய நேஸ்லையும் 10 GB என்னோடய கம்ப்யூட்டர்லையும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 5 கனெக்ஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நான் அதே ரீட் ரைட் டெஸ்ட் பண்ணுறேன், என்ன என்ன வேகம் மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 MB வரைக்கும் கிடைக்குது. ஸோ அந்த 400 × 8 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% ஆன ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் நமக்கு கிடைக்குது. அடுத்து 10 அப்கிரேட் பண்ணி ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவும் பார்ப்போம். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கேள்வி இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த மாதிரி உங்கள் நெட்ஒர்க் அப்கிரேட் பண்ணி நீங்களும் பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.